என்னப்பா இது மீ டிவி 4A-வா புது ஹரைசன் எடிஷன் நம்ம லேப்டாப்ல பாத்துறோம்ல ஆமா டிவியலயே இப்ப கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் பெசல்லஸ் டிசைன் பெசல்லஸ் டிசைன் फ्रॉम இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் டிவி பிராண்ட் ஓ இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் டிவி பிராண்ட் IDC வேர்ல்ட் வைட் குவார்டர்லி ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ் டிராக்கர் Q1 2020 எப்பா சரி மீ டிவி 4A 108 சென்டிமீட்டர்ஸ் அத 43 இன்ச் ஃபுல் HD டிவி ஹரைசன் எடிஷன் பேச்சுவல் ஸ்மார்ட் டிவி சிஸ்டம் ஆண்ட்ராய்டு டிவி கூகுள் அசிஸ்டன்ட் இருக்காரு குரோம்காஸ்ட் பில்ட் இன் நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் வீடியோ டிஸ்னி ஹாட் ஸ்டார் யூடியூப் ஆனுவல் எனர்ஜி கன்சம்ஷன் 90 கிலோவாட் ஹவர் பர் இயர் என்னடா இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க 4 ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க ஏசில பாத்துருப்போம் அதெல்லாம் இப்ப இங்க இருந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க பெரிய அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்றதுல என் டவுட் என்னன்னா இன்னும் ஐயாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காது ஐயோ இவனுங்க ஐயா பயப்படுறாரு அடுத்து நம்ம ஏதாவது லான்ச் பண்ணணுமே அப்படியே ரொம்ப சாலிடாவும் டைட்லி பேக்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அழகா பண்ணிருக்காங்க அண்ட் பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் தான் மெட்டல் கிடையாது என்னன்னா வாய்ப்புகள் அதிகம் தூளா கொட்டிச்சு கொஞ்சம் அடுத்து நம்ம யூசர் கைடு சேஃப்டி மேனுவல்ல இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் நம்ம இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடலாமா இது செட்டப் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லு ஸோ வெயிட் வந்து வித்தவுட் பேஸ் வந்து 6.6 kg ஓகேவா இன்க்ளூடிங் பேஸ் வந்து 6.65 kg அப்புறம் வந்து வால் மவுண்ட்டும் சப்போர்ட் இருக்கு ஆனால் வால் மவுண்டிங் ப்ராக்கெட் வந்து அவங்க கொடுக்கல வெறும் ஸ்டாண்டு மட்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி 178° வியூவிங் ஆங்கிள் இருக்கு 60Hz தான் டிஸ்பிளே ஓகே ரிஃப்ரெஷ் ரேட்டு அண்ட் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMLogic A53 குவாட் கோர் CPU 1GB RAM 8GB ஸ்டோரேஜ் மாலி 450MP3 GPU இருக்கு ஆண்ட்ராய்ட் டிவி பேச்சுவல் அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம் நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் பிரைம் எல்லாம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கு சூப்பர் ரிமோட் உங்ககிட்ட இருக்கு அதுல டெடிக்கேட்டட் பட்டன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க இல்ல ஷாமி ரிமோட் தான் ரிமோட் யூஷுவல் ஷாமி ரிமோட் தான் எப்பயுமே இருக்கும் இல்லையா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு அதுக்கு கீழே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்கு அப்புறம் டைரக்ஷன் கீ செலக்ஷன் அந்த ஓகே கீ அதை தவிர வந்து மீ டைரக்டா பேச்சுவல் போறது அந்த மாதிரி ஆப்ஷன் பேக் வர்றதுக்கு இது ஹோமா அதை தவிர நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் வீடியோ இருக்கு வால்யூம் பட்டன் இருக்கு ஸோ பேசிக்கா எல்லா ஷாமி ப்ராடக்டோட நீங்க பாக்குற அதே ரிமோட் தான் அப்புறம் இது வந்து வைஃபை 2.4 GHz வைஃபை மட்டும் தான் இருக்கு 5 GHz சப்போர்ட் இல்ல பிளஸ் ப்ளூடூத் 4.2 லோ எனர்ஜி சப்போர்ட் ஆர் லவ்லி ஓகேவா சோ 2 GHz சப்போர்ட் தான் இல்லையா அதான் நீ ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லிட்டு இருந்த 5 GHz கிடையாது இதுவே நீங்க வந்து சாதாரணமா நீங்க ஏதாவது ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டிக் 2500 ரூபாய் 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு எல்லாம் அதுல எல்லாம் பார்த்தா டுவல் பேண்ட் இருக்கு
ஏன் இதுல காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு இன்னும் புரியல எனக்கு சத்தியமா. இது போர்டு, போர்டு அந்த போர்டுல இருக்க மோடம் அதுதான் போல. மேம் லாஜிக்ல அதுதான் சப்போர்ட், அவ்வளவுதான் இருக்கு. ஓகே, நம்ம இன்னும் ஃபர்தரா செட்டப் பண்ணிட்டோம். சரி, நம்ம செட்டப் பண்ணிட்டோம் சிவா ப்ரோ. இப்போ எப்படி இருந்தது? போகணும். எனக்கு வந்து ஆக்சுவலா தூரத்துல இருந்து நீ சொன்ன உடனே நானும் பார்த்தேன், என்னடா இதையும் அப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்ட்ரைட்டா இருந்து பார்த்தா பிக்சலேஷன் தெரியல, சைட்ல இருந்து பார்த்தா தெரிஞ்சது. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல, இப்ப நான் இந்த ஆங்கிள்ல இருந்து பாக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வருது. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா ஒரு 155 டிகிரி அந்த மாதிரி ஒரு வியூ. இதுவே நான் 170 எல்லாம் போனேன்னு வச்சுக்க, இதெல்லாம் 170, இது கிட்டத்தட்ட 180 இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா பிக்சலேஷன் தெரியல, பட் ஓரளவுக்கு விலகி இருக்கும்போது தெரியுது. இதுவே நான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன்னா எனக்கு தெரியல. ஒரு நார்மல் வியூவிங் டிஸ்டன்ஸ் வந்து யூசர்ஸ் பாக்குறாங்கன்னா அவங்க நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. பிளஸ் நல்ல ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா இருக்கு, குவாலிட்டி பேனல் குவாலிட்டி நல்லா இருக்கு. எதுவுமே அந்த கலர் ரீப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த இடத்துல மட்டும் ஒரு பேட்ச் தெரியுது, இந்த இடத்துல மட்டும் ஒரு பேட்ச், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நார்மலா நல்லாதான் இருக்கு. அண்ட் நம்ம யூடியூப் வந்து ப்ளே பண்ணிட்டு வீடியோ டெமோவும் பாத்துருவோம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க எப்பயும் அப்டேட்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்களா? அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது அப்டேட் வருதா அது தெரிஞ்சிக்கலாம். இல்ல இல்ல, ஆக்சுவலா அது செக் பண்ணிடுச்சு நினைக்கிறேன் செட்டப் பண்ணும் போது. மாடல் வந்து AXS00 டிவி, ஆண்ட்ராய்டு 9, 5th May 2020. பின்னாடி இருக்க போர்ட்ஸ்ல அப்படி என்னடா நீ ஏதாவது வித்தியாசமா பார்த்த? போர்ட்ஸ் வந்து HDMI 3 போர்ட் இருக்கு, அதுல ஒண்ணு வந்து ஆர்க் சப்போர்ட் இருக்கு, ரெண்டு வந்து USB-A 2.2, அப்புறம் நமக்கு ஆப்டிகல் போர்ட் இருக்கு. ஓகே, சோ பேட்ச் வால்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க கொடுத்துட்டாங்கடா. அதாவது ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து என்னென்ன மாத்தணும் நினைக்கிறீங்களோ நீங்க மாத்திக்கலாம். பிக்சர் மோட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, மூவியா விவிடா எப்படி நம்ம வேணா விவிட் எப்போமா, கலர் எல்லாம் பூஸ்டடா வரும். ஆமா, கொஞ்சம் ரொம்ப அடி கலர் பூஸ்டடா இருக்கும். ப்ரோமா பூஸ்ட் பேக்லிட் வந்து 100% இருக்கு. ஓகே, டைனமிக் பேக்லிட் ஆன்ல தான் இருக்கு, சோ சிச்சுவேஷன் கேத்த மாதிரி அதுவே மாறிக்கும். சவுண்ட் மோட் வைங்க, சவுண்ட் மோடா செட் பேட்ச் பேட்ச் 3 தான் ரன் ஆயிட்டு இருக்கு அங்க பாரு. சோ பூட் ஆகும்போதே உள்ள வரும்போது ஆண்ட்ராய்டுல தானே இருக்கு. எனக்கு ஆண்ட்ராய்டு வேணாம், பேட்ச் வால் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து டைரக்டா பேட்ச் வால் கூட செட் பண்ணிக்கலாம். சோ இதுவும் இதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க Xiaomi வந்து, இதெல்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஹோம் ஸ்கிரீன்கான ஆப்ஷன்ஸ், ஸ்கிரீன் சேவர், ஸ்டோரேஜ் வந்து அவைலபிள் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருங்க. 8GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், ஓகே, 4.7 அவைலபிள், 1GB ரேம். நீ அப்புறம் ஏதோ கேட்டியன்ட ஓகே. சவுண்ட் மோட் 4 மோடா, நியூஸ் மூவி கேம் கஸ்டம் மோட். ஓகே, மூவின அப்போ அப்புறம் வந்து ஸ்பீக்கர் இருக்குல்ல, 20 வாட் ஸ்பீக்கர் இதுல, 10W × 2. இப்போதே கேட்கும்போது கொஞ்சம் சவுண்ட் ஓகே அப்படின்னு இருக்கு, ஏன்னா நார்மலாவே 20W தான் நினைக்கிறேன் இல்லையா இதுக்கு முன்னாடியும். சோ அதெல்லாம் ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், நீ யூடியூப்ல வந்து ப்ளே பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு. சரி, அதான் இதை NCS நம்ம ப்ளே பண்ணி எப்படி இருக்கு குவாலிட்டி அப்படின்னு பாத்துடலாம். ஓகே, சோ இப்போ நான் வால்யூம் எவ்வளவு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா 26-25 வச்சுப்போம். பாதி வால்யூம் ஸ்லோவா அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க பாப்போம். வீட்டுக்குள்ள வந்ததுன்னா நல்லா இருக்கும்.
என்ன தோணுது உனக்கு? 50ல வச்சிருக்கீங்க, அப்ப வந்து அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. எஸ் எக்ஸாக்ட்லி, கிளாரிட்டி அப்புறம் பேஸ் வந்து 21 ஸ்பீக்கர்ல எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் பார் தான் வாங்கணும் உங்களுக்கு, அதுக்குதான் மீ வந்து அந்த சோ நீங்க ஒரு 25-30ல வச்சீங்களா கிளியரா இருந்துச்சு, வோக்கல்ஸ் வந்து கிளியரா இருந்துச்சு, கிளாரிட்டி இருந்துச்சு. அதுக்கு மேல போகும்போது அந்த கீச் கீச்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தேன்னா 40 ஐடியல் ஸ்வீட் ஸ்பாட், அதாவது இருக்கலயே மேக்ஸிமம் அதுதான். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா முடிஞ்சது கதைன்ற மாதிரி இருந்தது. 4K வீடியோலாம் பிளே ஆகாது, நம்ம 1080p தான். பட் எப்பயுமே போடுற கோஸ்டார் இருக்கா அதே போடுவோம். ஆடியோ ஆடியோ வீடியோ கிளிக் பண்றோம். விவிட் மோட் தான் நம்ம பிக்சர்ல வச்சிருந்தோம். பேனல் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா பேனல் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. வீடியோ குவாலிட்டியை நம்ம மாத்திக்கலாம். 1080p ல இருந்தா அசிங்கமா திட்டுவாங்க. சோ ஃபுல் எஸ்டில பிளே ஆயிட்டு இருக்கு, ஏன்னா பேனல் ஃபுல் எஸ்டியா, அதனால ஃபுல் எஸ்டி பிளே ஆயிட்டு இருக்கு. நம்ம விவிட் செட்டிங்ஸ் எடுத்துட்டு வந்தனால எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த சீன். ஒரு தனியா ஒரு பிரான்ச் இருக்கு, இருக்கு. ஸோ இந்த 43 இன்ச், இவங்க 32 இன்ச் மாடல் வேறு ஒன்று இருக்கு. ஸோ பெசல்லஸ் டிசைன் சொல்கிறாங்க, அது ஆக்சுவல் பெசல்லஸ்லாம் இருக்காது. பட் இந்த ப்ரைஸுக்கு வந்து பேனல் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நீங்கள் ரொம்ப பக்கத்துலேருந்து சைட்லேருந்துலாம் வியூ பண்ணிங்கன்னா அந்த பிக்சர்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க ஆப்வியஸாக. ப்ளஸ் ஷாமி கிட்ட பிடிச்சது எனக்கு அந்த பேட்ச்வால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூப்பராக பண்ணுவாங்க அந்த சாஃப்ட்வேரில், ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்கு. அதுதான் நம்ம சொல்றதுக்கு முக்கியமான விஷயமே. பிளஸ் வந்து போர்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு போர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஈத்தர்நெட் போர்ட்டும் ஒரு 3.5mm போர்ட்டும் இருக்கு இதுல. ஓகே. சோ வைஃபை இல்லாத வந்து டைரக்டா லேண்ட்ல கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். கேமர்ஸ்க்குலாம் ஆக்சுவலா லேண்ட்ல தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிவி வாங்கி மானிட்டர் யூஸ் பண்றாங்க. சோ கரெக்ட் தான் நீ சொல்றது. ரைட். சோ இதுதான் இத டிவியை பத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹொரைசன் எடிஷன் பத்தி, உங்க கருத்து என்ன அப்படிங்கறது கீழ மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா டிவி பாக்குறதுக்கு ஓகே, ஆனா பின்னாடி இருக்கிற டிவி பேனல்ஸ் அந்த மாதிரி 4K எல்லாம் பாத்துட்டு இத பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி மாறதா செய்யும். சோ அப்படிதான் இருக்கு. ரைட், நம்ம அடுத்த வீடியோல சந்திப்பா. இருக்கும் சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா அண்ட் ஐயப்பன். சோ இந்த டிவி பத்தி வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுனாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல போடுங்க, நாங்க அதை பத்தி எப்படியும் பாப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, இங்க நடக்கிற கூத்தும் உங்களுக்கு தெரியாது ப்ரோஸ். ஸ்டுடியோல கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது என்ன மாதிரியான கஷ்டங்கள்னு. நம்ம ஒண்ணு நினைப்போம், பட் அதை சொல்றதுக்குள்ள வேற ஒரு விஷயம் நடக்கும். சோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். சரி பாப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. பாக்கலாம்.